ஓம் ஞானமுத்தீஸ்வர சமேத முத்தாரமனை போற்றி அனைவருக்கும் வணக்கம். அனுபவம் மற்றும் மறுவாழ்க்கை ஜோதிடர் செந்தில்குமார் முத்தாரமன் பேசுகிறேன். இந்த பதிவு வந்து 12 ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு வந்து 2 பாவகம் எழுச்சலக்கூடிய குடும்பஸ்தானம் தனஸ்தானம் வாக்குஸ்தானம் வந்து முடக்கு ராசியாக வந்தால் நம்ம அந்த முடக்கு ராசியை வந்து எப்படி வாழ்வியல் பரிகாரமாக தெய்வ வழிபாடு சம்பந்தப்பட்ட அமைப்பு மூலமாக நம்ம எப்படி சரி செய்து கொள்ளலாம் அப்படிங்கிறது வந்து இப்போ எளிமையாக தெளிவாக பொறுமையாக சொல்கிறேன். நண்பர்கள் வந்து வீடியோவை முழுமையாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், தொடர்ச்சியாக பாருங்கள், சரிங்களா? சரி, இப்போ வந்து 15 திதியில் நம்ம ஏதோ ஒரு திதியில் கண்டிப்பாக பிறந்திருக்கோம். அப்போ எந்த திதியில் பிறந்திருந்தாலும் சரி, கண்டிப்பாக உங்களுடைய ராசி மற்றும் லக்னத்திற்கு 2 ராசி வந்து திதி சூன்யமாகும். அப்போ 2 ராசி திதி சூன்யமாகுதுன்னா நல்லா செக் பண்ணி பார்த்துக்கோங்க. கால தேவனுக்கு 2 இடம் மன்னிச்சிடக்கூடிய ரிஷப ராசி உங்களுக்கு வந்து திதி சூன்யமாக வராமல் இருந்து, அது 2 இடமாக இல்லாமல் இருந்து, மற்ற ராசி எந்த ராசி திதி சூன்யமாக இருந்தால் கூட நீங்கள் உங்கள் குடும்பம் சம்மந்தப்பட்ட விஷயத்தையும் வருமானம் சம்மந்தப்பட்ட விஷயத்தையும் அழகாக ஈஸியாக நீங்கள் சரி பண்ணிடலாம். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்கள் ஜனன ஜாதகப்படி நீங்கள் ஏதோ ஒரு ராசிகளில் பிறந்துருக்கிறீங்க, அங்கே வந்து 2 இடம் உங்களுக்கு திதி சூன்யமாகிறது. ஆனால் காலதேவ கணக்குப்படி, இறைவன் கணக்குப்படி ரிஷப ராசி உங்களுக்கு ரெடியாக தெளிவாக இருக்குது அப்படின்னா, அந்த ரிஷப ராசியின் மூலமாக உங்களுடைய 2 இடம் எழுச்சிக்கக்கூடிய அந்த குடும்ப ஸ்தானத்துக்கு உண்டான, அந்த வருமான ஸ்தானத்துக்கு உண்டான அந்த ஸ்தானத்தை நீங்கள் நிவர்த்தி செய்து கொள்ளலாம். சரி, முதல்ல வந்து முடக்கு ராசினா அப்படின்னா என்ன, முடக்குனா என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த 2 இடம் முடக்கு ராசியாக வரும்பொழுது படிக்கிற காலகட்டங்களை நல்லா செக் பண்ணி பாருங்கள். ஒரு நல்ல கல்வியை படித்து கரையேற முடியாத சூழல் இருந்திருப்பீங்க. அதே சமயத்தில் குடும்பம் நல்லா பேசுகிற காலகட்டத்தில் எல்லாருமே வந்து 1 வயசில் பேசுகிறாங்கன்னா உங்களுக்கு பேச்சு பிறகு 2 3 வருஷம் ஆகியிருக்கும். அதே சமயத்தில் உங்களுடைய பேச்சு இந்த இடத்துல நீங்கள் வளர்ந்து வந்து ஒரு பெரிய லெவலில் இருந்து பேச ஆரம்பிக்கிற காலங்களில் வந்து நீங்கள் என்ன பேசினாலும் அங்கே மட்டம் தட்டுவாங்க. ஏ போட பேசாமல் வந்து நான் பேச வந்துட்டாங்க, உங்கள் பேச்சுக்கு மதிப்பு இருக்காது. சில பேருக்கு வந்து வருமானம் கொட்டு கொட்டுன்னு கொட்டோம், குடும்பம் அமையவே அமையாது. சில பேருக்கு வந்து குடும்பம் அமைஞ்சிருக்கும், சாப்பாட்டுக்கே கஷ்டமாக இருக்கும். அப்போது 2 இடம் சார்ந்த விஷயத்தில் வந்து பார்த்திங்கன்னா, நம்மளுக்கு ஏதோ ஒரு தொல்லை வாழ்நாள் முதலும் இருந்து கொண்டே இருக்கும். அப்போ 2 பாவகம் அப்படிங்கிறது முடக்கா ராசியாக வரும் அன்பர்களுக்கு நீங்கள் அனுதினமும் செய்யக்கூடிய பரிகாரங்கள் என்ன? வாழ்க்கையில் வந்து ஒரே நாளில் ஒரு பரிகாரம் செய்யணும் அப்படிங்கிறது இல்லை, விளையாட்டு போல விளையாண்டுக்கிட்டு அப்படி போகிற போக்கில் ஒவ்வொரு பரிகாரம் செஞ்சுட்டு போயிட்டே இருக்கும். என்னாகன்னா, காலப்போக்கில் அந்த ராசி வந்து உங்களுக்கு நிவர்த்தி ராசியாக மாறிடும். அதை தான் இப்போ எப்படின்னு தெளிவாக சொல்கிறேன். முதல்ல 2 இடம் உங்களுக்கு வந்து நிவர்த்தி ராசியாக வரணும் அப்படின்னா நீங்கள் செய்யக்கூடிய பரிகாரங்கள் என்ன, வழிபாடு முறைகள் என்ன? முடக்கு ராசியாக வந்தாச்சு, முடக்கு ராசி அப்படின்னாலே நமக்கு வந்து ஒன்றுமே இல்லைன்னு அர்த்தம். அந்த முடக்கு ராசியிலேருந்து ஒரு கிரக தசை நடத்தினாலும் தொல்லை தான், முடக்கு ராசி அதிபதி தசை நடத்தினாலும் தொல்லை, நிம்மதி இருக்காது, வாழ்க்கையில் போராட்டமாக இருக்கும். இந்த போராட்டத்துக்கெல்லாம் தீர்வு என்ன அப்படிங்கிறது தான் இப்போ பாயிண்ட். சரி, 2 இடம் முடக்கு ராசி அவருது அப்படின்னாச்சுன்னா, 2 இடம் சம்மந்தப்பட்ட ஏதோ விஷயத்தை வந்து உங்களுக்கு பிடிச்ச விஷயத்தை நீங்கள் வேண்டாம்னு விட்டுருங்க, அவ்வளோதான். 2 இடங்கிறது என்ன, உணவு சார்ந்த விஷயங்கள், பணம் சம்பாதிக்கிறதுக்குண்டான அமைப்புகள், பேசுறதுக்குண்டான வார்த்தைகள், பேச்சுக்குண்டான அமைப்பு, அதே சமயத்தில் வாய் பேசுகிற வாய் பேசுறதுக்குள்ள வாயிரமில்ல அந்த வாய், இதுவே வந்து 2 இடம் தான். இந்த முகம் அனைத்தும் வந்து 2 இடத்தையே சேரும். அப்போ ஆண்களாக இருந்தால் நல்ல மீசை அப்படி முறுக்கி விட்டு அப்படி வளர்ந்து அப்படி இருக்கிறீங்க அப்படின்னாச்சுன்னா, 2 இடம் சம்மந்தப்பட்டிருக்குது, இதனால் வந்து உங்கள் குடும்பம் அமையில பிரச்சனையாக இருக்கா அப்படின்னா, இது மீசை எடுத்துருங்க. வாழ்க்கையில் மீசையை வைக்கிறதுன்னு நீங்கள் ஒரு முடிவு பண்ணீங்க அப்படின்னாச்சுன்னா, 2 இடம் உங்களுக்கு சாதகமாக வரும். சிம்பிள். பெண்களுக்கு அந்த அமைப்பு இருந்ததுன்னா, இந்த புருவத்தில் வர முடிவை வந்து நீங்கள் பியூட்டிபார்லரில் போய்ட்டு நீங்கள் பிடிங்கி இருக்கிறீங்கள, அதை வந்து அடிக்கடி எடுத்துக்கிட்டே இருங்க, அவ்வளோதான். இது வாழ்வியில் சிம்பிளாக செய்யக்கூடிய விஷயங்கள். அடுத்து வந்து உணவுன்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக ஏதோ ஒரு மனசை வந்து ஒரு உணவுக்கு அடிமையாக இருப்பான். ஒன்று கறி மீன் சாப்பிட்றது அடிமையாக இருப்பான், இல்லைனா தயிர் சாப்பாடு, ஏதோ ஒரு இல்லைனா இனிப்பு, இல்லைனா கசப்பு, இல்லைனா துவர்ப்பு, ஏதோ ஒரு விஷயம் வந்து கண்டிப்பாக உங்கள் நாக்கில் வந்து ருசியாக ஒட்டி கொண்டே இருக்கும். அது என்ன பொருள் அப்படின்னு பாருங்கள். சாப்பிட்ற உணவுப் பொருளை, அந்த பொருளை இந்த நிமிஷம் முதல் சாப்பிட்றதில்ல, எனக்கு வாழ்க்கை நல்லா இருக்கணும், குடும்பம் நல்லா இருக்கணும், சந்தோஷமாக இருக்கணும், நிம்மதியாக இருக்கணும், நானும் லெஜரியாக வாழணும் அப்படின்னு நினச்சி அந்த விஷயத்தை நீங்கள் அதோட அடியோடு விட்டுருங்க. மிகப்பெரிய யோகம். இனிப்பு பொருள் நீங்கள் நிறைய சாப்பிட்றீங்க, அந்த இனிப்பு பொருளை வந்து நம்மளால் விட முடியாது. என்ன பண்ணுறது, அதை விட்டு தான் ஆகணும். ஒன்றை விட்டால் தான் ஒன்று கிடைக்கும். 50,000 பணம் வச்சுருக்கீங்க அப்படின்னாச்சுன்னா, 50,000 நீங்கள் ஒரு பவுன் நகை எடுக்கணும்னு கடைக்கு போனீங்கன்னா, 8 கிராம் வாங்குறீங்க அப்படின்னா இந்த 50,000 கொடுத்தா தான் 8 கிராம் தருவாங்க. 8 கிராமும் எனக்கு வேணும், நான் என் காசும் இழக்க மாட்டேன், 50,000 தர மாட்டேன்னா உங்களுக்கு கிடைக்காது. ஒன்று இழந்தால் ஒன்று உண்டு, இதுதான் இந்த பிரபஞ்சம். அப்போ 2 இடம் சார்ந்த ஒரு விஷயத்தை நீங்கள் அடியோடு விட்டு ஒழிப்பது மிகப்பெரிய சேவை. அது எந்த விஷயமோ உங்களுக்கு பிடிச்ச விஷயத்தை நீங்கள் முடிவு பண்ணிக்கிங்க. அடுத்து வந்து கோவிலுக்குள்ளே இறை வழிபாடுன்னு போனீங்கன்னா, எந்த கோவிலை போனாலும் சரி, நீங்கள் மந்திரங்கள் சொல்லாமல் சும்மா அமைதியாக சாமி கும்பிட்டு வரீங்கன்னா, இந்த நாள் முதல் கோவிலுக்கு உண்டான போகும்போது அந்த கோவிலுக்கு உண்டான அந்த இறைவனுக்கு உண்டான ஒரு சில மந்திரங்களை
உங்கள் வாய் வழியாக நீங்கள் முணுமுணுத்துக் கொண்டே இருங்கள். கோவிலில் செய்யும்போது வீடுகளில் செய்கிறவங்களுக்கு வந்து ரெண்டாவது பூஜை பூஜை அளவு உட்காந்துருக்காங்கன்னாச்சுன்னா தினமும் ஒரு மணி நேரம் இரவு 8 to 9 இன்றைய கிழமை என்ன கிழமையாக வருதோ அதுக்குண்டான கோரை அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா 8 to 9 வரும். அந்த நேரங்களில் போய் பூஜை அறையில் வந்து இறைவனுக்கு ஒரு விளக்கு போட்டு விட்டுட்டு அப்படியே அந்த லைட்டெல்லாம் ஆஃப் பண்ணிட்டு அந்த தீப ஒளி வெளிச்சத்தில் இருந்து இறைவனை தியானம் பண்ணுங்கள். மௌனமாக இருந்து ஒரு மணி நேரம் தியானம் பண்ணுங்கள். செல்ஃபோனை கொண்டு போகப்படாது. செல்ஃபோனை ஆஃப் பண்ணிடணும். அப்புறம் அங்கே உட்காந்துட்டு ஒரு மெசேஜ் வந்து பார்த்தேன் அதெல்லாம் செல்லுபடி ஆகாது. மொத்தத்தில் வந்து நீங்கள் தனிமையாக இருக்க வேண்டும், தனிச்சு இருக்க வேண்டும். உங்கள் வீட்டு பூஜை அறையில் அப்படியே மௌனமாக இருந்து ஒரு மணி நேரம் நீங்கள் மௌனமாக இருந்து நீங்கள் ரெகுலராக பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கு இரண்டாம் மனம் சார்ந்த விஷயம் வந்து உங்களுக்கு நிவர்த்தி ஆகும். ஏன் அதில் வந்து மௌனமாக இருக்க வேண்டும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எதுக்கு விளக்கராக அணைக்கிறோம், ஒரே ஒரு தீப ஒளி ஏன் உட்காரன்னு சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இரண்டாம் இடம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா முடக்கு ராசியாக வரும்பொழுது அங்கேயே அங்கே ஒன்றும் இல்லை, முடக்கு அது இருட்டுன்னு அர்த்தம். இருட்டில் தான் நீங்கள் இருக்கிறீங்க. அங்கே இறைவன் பூஜை அறையில் இறைவன் சன்னிதானத்தில் வந்து சன்னிதிலையும் சரி பூஜை அறையிலையும் சரி ஒரு தீபத்தை ஏற்றி வச்சு அதில் வந்து நீங்கள் மனம் உருகி ஒரு மணி நேரம் இறைவனுக்காக நீங்கள் உங்கள் காலத்தையும் உங்கள் நேரத்தையும் நீங்கள் விரையும் செய்யும் பொழுது சரிங்களா, அங்கே இரண்டாம் இடம் சம்பந்தப்பட்ட தோஷங்கள் எது இருந்தாலும் அங்கேயே அடி வாங்கிவிடும் சரிங்களா. அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னாச்சுன்னா, காலதேவனுக்கு இரண்டாம் இடம் என்று சொல்லக்கூடியது ரிஷபராசி. ரிஷபம் அப்படிங்கிறது மாட்டு தொழுவத்தை குறிக்கிறதுக்குண்டான ராசி. அது பசுமாடுக்குண்டான ராசி தானே மாட்டு தொழுவம். அப்போ பசு மாட்டில் இருந்து வர்ற கூமயங்களை கொண்டு வந்து மறக்காமல் நீங்கள் வெள்ளி செவ்வாய் உங்கள் வீட்டை தெளிச்சிட்டு வந்துக்கிட்டே இருங்க. ரெகுலராக செஞ்சுக்கிட்டே இருங்க. நான் ரெண்டு நாள் செஞ்சப்பா அப்படின்லாம் சொல்லக்கூடாது, ரெகுலராக செஞ்சுக்கிட்டே இருக்கணும். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்கள் ராசி தாங்க முடக்காகி போச்சு, உங்களுக்கு ரெண்டாம் இடம் இப்படி தான் முடக்காகி போச்சு. ஆனால் காலதேவ கணக்கு படி இறைவன் ஒரு கதவை அடைச்சி ஒரு கதவை திறந்து வச்சுருக்கிறாங்கள, ரிஷபராசி வழியாக உங்களுக்கு உங்கள் ரிஷபராசி வழியாக அந்த இடத்துல இருந்து கொண்டு வர தீர்த்தத்தை கொண்டு வந்து உங்கள் நிவர்த்தி ராசி சரி செய்து கொள்ள முடியும். அப்போ மாட்டு கூமையும் வீட்டில் தெளிப்பதே சிறப்பு. அதுவும் உங்களுக்கு வந்து ரிஷபராசி சம்பந்தப்பட்ட அந்த மாட்டு கூமையத்தை கொண்டு வந்து நீங்கள் வீட்டில் தெளிப்பது, மாட்டு சாணியை கொண்டு வந்து வீட்டில் கரைச்சி வாசல் தெளிப்பது, அந்த மாட்டு சாணியிலிருந்து ஒரு பிள்ளையாக பிடிச்சி அதை வந்து உங்கள் பூஜை அறையில் வச்சு ஒரு வாரம் 4 வந்து பூஜையை போட்டுட்டு அதுக்கப்புறம் அதை எடுத்து தண்ணியில் கரைச்சி உங்கள் வீட்டை சுற்றி தெளிப்பது, இதுதாங்க உங்களுக்கு நிவர்த்தி. ஏன்னா உங்கள் ராசி லக்னத்தை வந்து இயற்கை பிரபஞ்சம் இயற்கை வந்து இறைவன் உங்கள் கர்மாவின் அடிப்படையில் வந்து ரெண்டாம் இடத்தை முடக்க ஆகி போச்சு. ஆனால் காலதேவ கணக்குப்படி அது உங்களுக்கு ஓப்பனாக இருக்கிறது, அது மூலமாக சரி செய்து கொள்ளலாம். அடுத்து வந்து அடிக்கடி மாட்டுத் தொழுவம் எங்கே இருக்கோ அந்த இடங்களுக்கு போயிட்டு வாங்க. அந்த மாட்டுத் தொழுவத்தில் போய் அந்த மாட்டுத் தொழுவத்துக்கு சாணியும் கிடக்கல, அதை கொஞ்சம் சுத்தம் பண்ணாலே மிகப்பெரிய யோகம். அதான் அதை வந்து ஈகோ பார்க்காம நீங்கள் செஞ்சீங்கன்னா செய்ச்சிருங்க வாழ்க்கையில். கிராமங்களில் இருக்கிறவங்களுக்கு அந்த பரிகாரம் ஈஸியாக இப்போ செஞ்சுக்கலாம், டவுனில் இருக்கிறவங்க தான் சிக்கல். அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் வந்து மாட்டு சாணியை நீங்கள் உங்கள் வீட்டு வாசல் தெளிக்கிறக்குண்டான சூழலை ஏற்படுத்திக்கிங்க. என்னங்க வீடு நாங்கள் டைல்ஸ் ஒட்டியிருக்கிறோம், நாங்கள் எப்படி என்ன பண்ணுறது, டைல்ஸ் ஒட்டியிருக்கீங்க சரி, வீடு முடக்க ராசி முடக்காக இருக்குது, பிரச்சனை இல்லாமல் இருக்கன்னா இந்த விஷயத்தை செஞ்சு தான் ஆக வேண்டும், செஞ்சுக்கிங்க. அடுத்து வந்து பசுமாட்டில் வந்து அடிக்கடி வந்து பாருங்கள், பசுமாட்டு தொழுவத்தில் வந்து சாம்பிராணி போக போடுற பழக்கங்கள் சில இடங்களில் இருக்கும். அப்போ யாரெல்லாம் பசுமாட்டுக்கு இப்போ மாட்டுத் தொழுவம் வச்சு மாடு நிறையா வச்சு வளர்த்துட்டு அந்த மாட்டுத் தொழுவத்தில் வந்து சாணி சுத்தம் பண்ணிட்டு சாம்பிராணி போக போடுறாங்களோ அதுக்கு உண்டான சாம்பிராணி புகையை நீங்கள் வாங்கி கொடுங்கள். உங்களுக்கு சாம்பிராணி வாங்கி கொடுங்க, அது மூலமாக உங்கள் முடக்கு ராசி நிவர்த்தி ஆகும். சரி, டவுனுக்கு இருக்கிறவங்களுக்கு வந்து வேறு வழி இல்லை, என்ன பண்ணுறேன்னா வருஷம் ஒரு தடவை மறக்காமல் ஒரு ஐயரை ஒருத்தரை கூப்பிட்டு வந்து உங்கள் வீட்டில் வந்து கோமாக தான் பூஜை போட்டுகிட்டே இருங்க. தெரிஞ்சவங்க வீட்டில் பசுமாடு இருக்குன்னா அந்த பசுமாடை அவங்க வீட்டில் கூட்டு கொண்டு வந்து நடு வீட்டில் சாணி போட வச்சு அதை வந்து கோமையும் போக வச்சு அதுக்கப்புறம் அந்த பசுமாட்டுக்கு உணவு கொடுத்து நீ அவங்க வீட்டோடு கூட்டு வருவது, இது எல்லாமே மிகப்பெரிய பரிகாரங்கள். ரெண்டாம் இடம் முடக்காக இருக்கிறவங்க இந்த பரிகாரம் செஞ்சுட்டு வந்துக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னாச்சுன்னா வாழ்க்கையில் உங்கள் ரெண்டாம் இடம் சார்ந்த விஷயம் அனைத்து உங்களுக்கு பரிபூரணமாக சுகபோகமாக கிடைக்கும். எப்படி கிடைக்கும், கல்வி சார்ந்த விஷயங்கள், தனம் சார்ந்த விஷயங்கள், குடும்பம் சார்ந்த விஷயங்கள், இது எல்லாமே மிகப்பெரிய சுகத்தை கொடுக்கும். எல்லாம் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கே புரியும், ரெண்டாம் இடம் முடக்காக இருக்கிறவங்களை யோசிச்சு பாருங்கள், குடும்பத்தோடு உட்காந்து ஒரு பக்கம் பேசிட்டு வாங்க, அவர் மட்டும் தனியாக செயற்படுவோம், தனியாக ஆழ்ந்த சிந்தனை பண்ணிருப்பார், குடும்பத்தோடு சேர மாட்டார். ஏன் அப்படின்னா முடக்கு சம்மந்தப்படும் போது அந்த கிரகங்கள் வந்து குடும்பத்தோடு ஒட்டாது, விலக்கிக்கிட்டே இருப்போம், தனிமைப்படுத்தி கொண்டே இருப்போம். அப்போ நீங்கள் வந்து வீட்டில் பூஜை அறையில் வந்து சாமி போட்டு எப்படி வழிபாடு செய்யலான்னு கேட்டிங்கன்னா, பூஜை அறையில் வந்து நீங்கள் தனிச்சு இருக்கிற மாதிரி தெய்வங்கள் போட்டோ வச்சு வழிபாடு செய்வதை விட முருகப்பெருமான் போட்டோ வச்சு வழிபாடு செய்கிறீங்களா, அங்கே வள்ளி தெய்வானை எல்லாம் சேர்ந்து இருக்கிற மாதிரி இருக்கணும்.
அம்பாள் போட்டாஜ் வழிபாடு செய்கிறீங்களா, அங்கே வந்து பார்த்தீங்கன்னா சிவன் பார்வதி முருகன் பிள்ளையார் இப்படி எல்லா தெய்வம் ஒன்றா இருக்கிற மாதிரி போட்டாஜ் வழிபாடு செய்யலாம். அதே சமயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பெருமாள் போட்டாஜ் வழிபாடு செய்யுங்களா, அங்கே பத்மாவதி தாயார்னு சொல்கிறோம்ல, இந்த இரண்டு தாயார்களும் ஒன்றா இருக்கிற மாதிரி வழிபாடு செய்கிற மாதிரி சரிங்களா. இப்படி குடும்பத்தோட அண்ணாமலை சிவன் போட்டோ வளர்ச்சி வச்சு வழிபாடு செய்கிறீங்கன்னா அண்ணாமலையாரும் உமையாலும் சேர்ந்து இருக்கிற மாதிரி, இப்படி வந்து குடும்பம் சமயராக இருக்கிற ஃபோட்டோவாக வச்சு நீங்கள் வீட்டில் வச்சு வழிபாடு செய்யும் பொழுது அங்கே உங்கள் குடும்ப ஸ்தானத்தில் இருக்கிற அந்த தோஷங்கள் நிவர்த்தி ஆகும். கண்டிப்பாக மறக்காமல் மௌன விரதம் இருந்தே ஆக வேண்டும். ஏன்னா ரெண்டாம் பங்கு பேச்சு, நீங்கள் நல்லா பேசிட்டு இருக்கிறீங்க வருமானம் வராது, குடும்ப பிரச்சனை வந்துகிட்டே இருக்கும். ஒரு மணி நேரம் நீங்கள் வந்து உங்கள் வாயை கட்டி மனதை கட்டி இறைவன் பூஜை அறையில் இறைவனை நோக்கி நீங்கள் ஒரு மணி நேரம் இருக்கும்போது அங்கே 24 மணி நேரத்தில் அந்த 24 மணி நேரத்தில் ஒரு மணி நேரம் இறைவனை கொடுக்குறோம், இறைவன் உங்களுக்கு 23 மணி நேரம் உங்களுக்கு வந்து உங்கள் பிரச்சனையை தீர்த்து கொடுப்பான் கண்டிப்பாக கண்டிப்பாக கண்டிப்பாக. அப்போ இரண்டாம் மனம் சார்ந்த விஷயத்தை வந்து நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு தெளிவாக சொல்லிட்டோம் சரிங்களா. அடுத்து கோவிலில் பிரசாதம் கொடுக்குறாங்க, ரெண்டாம் மனம் சம்மந்தப்பட்ட அமைப்பு கெட்டு போயிருக்கு, நம்மளுக்கு பிரசாதம் சாப்பிட்ணும்னு ஆசை இருக்காது, அது கொடுத்தா கொடுத்துட்டு போட்டு அப்புறம் பார்க்கலாம் அப்படின்னு நம்ம விலகி போவோம். கோயிலில் பிரசாதங்கள் கொடுக்கும்போது வாங்கி சாப்பிட்றோம், தீர்த்தங்கள் கொடுக்கும் வாங்கி கொடுக்கணும், வாங்கி குடிக்கணும், இதெல்லாம் நீங்கள் ரெகுலராக செஞ்சுக்கிட்டே இருக்கணும். ஒரு நாளில் மாறுமானா ஒரு நாளில் எதுவுமே மாறப்போகிறது இல்லைங்க. அம்மானு நீங்கள் எழுதினாலே மூணு எழுத்து எழுதணும், ஒரே எழுத்துலையும் அம்மானு எழுத முடியுமா, முடியாது. அது மாதிரி தான் வாழ்க்கையும், ஒவ்வொரு விஷயத்துக்கும் நீங்கள் படிப்படியாக படிப்படியாக செஞ்சுக்கிட்டே இருக்கணும். செய்ய 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 தான் ஒவ்வொரு விஷயமும் மாறும். அப்போ ரெண்டாம் மணி கெட்டு போச்சு அப்படின்னா நம்ம எதுக்கு பயப்படணும், குடும்பம் அமையல, குடும்பம் அமையலைனாலும் இதை பரிகாரம் செய்யலாம், குடும்பம் அமையும், குடும்பம் அமைஞ்சு பிரச்சனையாக இருந்தாலும் இந்த பரிகாரம் செய்யலாம், பிரச்சனை நிவர்த்தி ஆகும். அதே சமயத்தில் அடிக்கடி பசுமாட்டுக்கு உணவு கொடுத்துட்டு வந்துக்கிட்டே இருங்க, அன்னதானம் செய்யுங்க, குடிக்கிற நீர் தானம் கொடுத்துக்கிட்டே இருங்க, டெய்லி ஒரு லிட்டர் தண்ணியாக இறக்க தானம் கொடுங்க. ஏன்னா காலத்தேவனுக்கு இரண்டாம் இடங்கிறது ரிஷபராசி, ரிஷப அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா உணவுக்குண்டான ராசி, வருமானத்துக்குண்டான ராசி. காலதேவ கணக்குப்படி அது நிரந்தரமாக எல்லாருமே செயல்பட்டு கொண்டே இருக்கும். உங்கள் ராசி ரக்கணத்துக்கு வேணால் வேறு வேறு ராசி வந்து உங்களுக்கு முடக்க ராசியாக வரும், ஆனால் காலதேவ கணக்கு ஒன்று இருக்குதுல்ல அது இறைவன் கணக்கு, அந்த இறைவன் கணக்கை நீங்கள் கரெக்டாக கையப்படுத்தீங்க அப்படின்னாச்சுன்னா உங்கள் ஜாதகம் அங்கே செயல்பட ஆரம்பிச்சிடும். அப்போ ஒரு ஜாதகம் வந்து ரெண்டாம் இடம் முடக்காக இருந்துச்சுன்னா நீங்கள் அதை பற்றி யோசிச்சு ரெண்டாம் இடம் முடக்காக போச்சு என்ன பண்ணு தெரில வருமானம் வரல என் குடும்பம் அமையலை அப்படின்னு நீங்கள் புலம்பணும்னு அவசியமே கிடையாது. சிம்பிளாக சொல்கிற விஷயத்தை அப்படியே ஒரு 6 மாதம் கடைபிடிச்சி வந்தீங்க அப்படின்னா அடுத்தடுத்து நல்ல விஷயம் நடக்க ஆரம்பிச்சிடும். வீட்டில் பூஜை அறையிலுமே நான் சொன்ன மாதிரி இந்த மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு வாங்க, கண்டிப்பாக உங்களுக்கு வந்து இரண்டாம் இடம் முடக்காக இருந்தாலும் அது நிவர்த்தியாகி நல்ல குடும்பம், வருமானம், வாக்குவன்மை சரிங்களா, கல்வி சம்பந்தப்பட்ட அமைப்புகள், பொருளாதாரங்கள் எல்லாமே உங்களுக்கு பரிபூர்ணமாக இருக்கும். குடும்பத்தில் வந்து சண்டை சச்சரவு இல்லாமல் குடும்பம் அமைதியாக ஒற்றுமையாக இருக்கும். அதே சமயத்தில் குலதெய்வம் கோவிலுக்கு அடுக்கி ஒருக்கா குடும்பத்தோடு போய் வழிபாடு செய்யலாம். என்னங்க குடும்பஸ்தானம் முடங்கி போய் நாட்டு குடும்பத்தோடு வழிபாடு செய்கிறது, முதல்ல கல்யாணம் முடியலையா அம்மா அப்பா அண்ணன் தங்கச்சி அது குடும்பம், கல்யாணம் முடிச்சுட்டா மனைவி மக்கள் இது குடும்பம் சரிங்களா. அப்போ நீங்கள் குலதெய்வம் கோவிலுக்கு போகும்போது நீங்கள் குடும்பத்தோடு போக வேண்டும், குடும்பத்தோடு போய் அந்த இறைவனை வழிபாடு செய்யுங்க, குடும்பத்தோடு போய் பொங்கல் வைங்க, குடும்பத்தோடு போய் வச்சு தானம் கொடுங்க. உங்களுக்கு என்ன ஒரு இனிப்பு பிடிக்கலையோ சார் என்ன ஒரு இனிப்பு பிடிச்சிருக்கோ அந்த இனிப்பு வேண்டாம் அப்படின்னு அடியோடு விட்டுட்டு அந்த இனிப்பை வாங்கி வேண்டான்றீங்களா அந்த இனிப்பை வாங்கி உங்கள் வீடு பூஜை அறையில் இல்லை வாரத்தில் ஒரு நாளோ மாதத்தில் ஒரு நாளோ அமாவாசை பௌர்ணமி ஏதோ ஒரு நாள் தேர்ந்தெடுத்துக்குங்க, வீட்டில் வச்சு இறைவனுக்கு வச்சு படைச்சி வச்சுட்டு அந்த பூஜை அறையில் இருக்கிற அந்த உணவை எடுத்து காலையில் காகத்துக்கு வைப்பது. அங்கே சின்ன சின்ன குழந்தைகள் இருந்தால் அந்த குழந்தைகளுக்கு லட்டு முட்டாய்ங்கிற நினைப்பு தானே சொல்கிறோம், அதை நீங்கள் தானம் கொடுத்துக்கிட்டே இருங்க. இரண்டாம் இடம் சார்ந்த ஒரு விஷயத்தை நீங்கள் இழக்கிறீங்க, இறைவனுக்கு படைக்கிறீங்க, அதை தானம் கொடுக்குறீங்க, அது மூலமாக உங்களுக்கு வந்து இரண்டாம் இடம் சம்பந்தப்பட்ட தோஷங்கள் எதுவாக இருந்தாலும் சரி முடக்கு அப்படியே நிவர்த்தி ஆகும். இரண்டாம் இடம் முடக்கு நிவர்த்தி ஆகும் அப்படி நிவர்த்தி ஆகிட்டு அப்படின்னாலே உங்களுடைய வாழ்க்கை பணம் 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 இன்றைய காலகட்டம் அட்டகாசமாக இருக்கும். குடும்பத்தோடு இருந்து காசு பணம் சம்பாதிச்சு சந்தோஷமாக இருக்கும் பார்த்தீங்களா, அதுதான் வாழ்க்கை. குடும்பம் ஒரு பக்கமும் நம்ம ஒரு பக்கமும் இருந்து காசு பணம் சம்பாதிக்கிற ஒரு விஷயம் கிடையாது, குடும்பத்தோடு சேர்ந்து இருந்து காசு பணம் இல்லைனாலும் வாழ்க்கை இல்லை. சொந்த மந்தம் மதிக்காது, உற்றார் உறவை மதிக்க மாட்டான், அண்ணன் நம்பி மதிக்க மாட்டான், நண்பர்கள் மதிக்க மாட்டான். அப்போ எல்லாம் கலந்து ஒரு சீர ஒரே சீரை வந்து நம்மளுக்கு சிறப்பாக கிடைக்கணும் அப்படின்னா நீங்கள் செய்யக்கூடிய பரிகாரங்கள் அப்படிங்கிறத வாழ்நாளில் இதை ரெகுலராக செஞ்சுட்டு வந்துக்கிட்டே இருங்க. கண்டிப்பாக உங்களுக்கு வந்து இரண்டாம் இடம் முடக்கு நிவர்த்தி ஆகி
உங்கள் வாழ்க்கையில் கண்டிப்பாக ஒரு சுகபோகமான சுபிச்சமான ஒரு வாழ்க்கை கண்டிப்பாக அரங்கேறும். எல்லோருக்கும் என் தாய் முத்தாரம்மன் அருள் பரிபூர்ணமாக கிடைக்கட்டும் என்று வணக்கம்.